அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கதையலையில் கேட்டுக்கொண்டிருப்பது அமரர் கல்கி எழுதிய அலை ஓசை படித்துக் கொண்டிருப்பவர் ஹேமலதா ஜெகந்நாத் அத்தியாயம் ஆறு மந்திராலோசனை கிட்டாவையர் சாய்மான நாற்காலியிலிருந்து எழுந்தபோது கீழே விழுந்த கடிதத்தை எடுத்து நின்ற வாக்கிலேயே அதை பிரித்து படித்தார் பாதி படிக்கும்போதே போதே இங்கிலீஷ் படித்தவர்களுக்கு புத்தியே இருப்பதில்லை அதிலும் மத்ராசில் குடியேறிவிட்டால் அவர்களுக்கு தலைகால் புரிகிறதில்லை சுத்த கர்வம் பிடித்தவர்கள் என்றார் சரஸ்வதி அம்மாளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் படிக்காவிட்டால் படித்தவர்களை எதற்காக திட்டுகிறீர்கள் என்று சொல்லத் தோன்றியது ஆனாலும் மத்ராஸ் என்றதும் அவளுடைய நினைவு வேறு பக்கம் திரும்பியது கடிதத்தின் விஷயத்தை அறிந்து கொள்ளும் அவளினால் நாவை அடக்கிக் கொண்டாள் கிட்டாவையர் கடிதத்தை முழுதும் படித்த பிறகு கடிதம் யார் எழுதியிருக்கிறார்கள் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டாள் கிட்டாவைய தன் மனைவி பேரில் ஏற்பட்டிருந்த அற்ப கோபம் இதற்குள் மாறி மதராஸ்காரர்களின் மீது திரும்பியிருந்தது ஆகையால் சரஸ்வதி அம்மாளின் கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் பழைய மாம்பழத்தில் இருக்கிறானே ஒரு பிரகஸ்பதி அவன் எழுதியிருக்கிறான் அவனுடைய புத்தி உலக்கை கொழுந்துதான் ஓஹோ உங்க சின்னமாமா எழுதியிருக்கிறாரா என்ன எழுதியிருக்கிறார் என்று சரஸ்வதி அம்மாள் கேட்டாள் அவளுடைய குரலில் பரபரப்பு அதிகமாயிருந்தது கிட்டாவையர் பட்டணத்தில் பத்மாபுரத்தில் ஒரு நல்ல வரன் இருக்கிறது என்று சீமாச்சு சொன்னான் அல்லவா அதை பற்றி விசாரித்து எழுதும்படி சொல்லியிருந்தேன் பிள்ளையின் தாய் தகப்பனாரை போய் பார்த்தானாம் அவர்கள் பெண்ணை மத்ராசுக்கு அழைத்து கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்கிறார்களாம் மத்ராஸ்காரர்களுக்கே தலையில் மூளை இராது போல் இருக்கிறது சந்தைக்கு மாட்டை கொண்டு போவது போல் பெண்ணை அழைத்து கொண்டு போக வேண்டுமாம் அப்படியாவது அவர்கள் பணம் கொடுத்து வாங்கி கொள்ளுகிறார்களா பெண்ணையும் கொடுத்து தட்சணையாக பணம் கொடுக்க வேண்டுமாம் அவர்கள்தான் அப்படி புத்தி இல்லாமல் சொன்னார்கள் என்றால் இவனுக்கு எங்கே புத்தி போயிற்று லலிதாவை இங்கே ஒரு தடவை அழைத்துக் கொண்டு வருவது நலம் என்று எழுதியிருக்கிறான் நலமாம் நலம் நலத்தை ரொம்ப கண்டுவிட்டான் இவன் என்று கிட்டா வையர் சரமாரியாக பொழிந்தார் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வரக்கூடாது கோபம் பாவம் சண்டாளம் என்று நீங்களே அடிக்கடி சொல்வீர்களே உங்கள் சின்ன மாமா யோசிக்காமல் எழுதக்கூடியவர் அல்லர் அப்படி குழந்தையை அழைத்துக் கொண்டு போனால் அவர்கள் வீட்டுக்கா நேராக போகப் போகிறோம் உங்கள் சின்ன மாமா வீட்டில் தானே போய் இறங்குவோம் அங்கே வந்து பார்க்க சொன்னாலும் போயிற்று இதற்காக நீங்கள் இவ்வளவு கோபித்துக் கொள்வானேன் என்று சரஸ்வதி அம்மாள் கிட்டாவையருக்கு சாந்த உபதேசம் செய்தாள் லலிதாவுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்பதில் சரஸ்வதி அம்மாளுக்கு இருந்த ஆர்வம் சில சமயம் அவளை ரவுத்ராகாரம் கொள்ள செய்தது வேறு சில சமயம் அபாரமான சாந்த குணத்தை மேற்கொள்ளும்படியும் செய்தது அதெல்லாம் முடியாத காரியம் கண்ட முட்டாள் பயல்களுக்கு முன்னால் நம்ம லலிதாவை அழித்து கொண்டு காட்டுவதா அப்படி என்ன இப்போது வந்துவிட்டது இவன் இல்லாவிட்டால் இன்னும் எத்தனையோ பேர் ஒரு பையன் வந்து பெண்ணை பார்ப்பது அப்புறம் பெண் வேண்டும் வேண்டாம் என்று சொல்வது இதுவே ஆபாசமான காரியம் பெண்களை அழைத்துக்கொண்டு கொண்டு போய் காட்டுவது ரசாபாசமான விஷயம் சரஸ்வதி அம்மாள் குறுக்கிட்டு இப்போது என்ன குடிமூழ்கிவிட்டது எதற்காக கோபித்துக் கொள்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் கோடி வீட்டுக்காரரை யோசித்துக் கொண்டு தீர்மானம் செய்தால் போகிறது என்றாள் கோடி வீட்டுக்காரர் என்று சரஸ்வதி அம்மாள் குறிப்பிட்டது சீமாச்சுவையரைத்தான் அவரை குறிப்பிட்டவுடனே கிட்டாவையரின் கோபம் அடங்கிவிடும் என்று அந்த அம்மாள் நன்கு அறிந்திருந்தாள் அவள் நினைத்தபடியே ஆயிற்று கிட்டாவையர் அவசரமாய் சாப்பிட்டுவிட்டு வெளிக்கிளம்பினார் மேலக்கோடி வீட்டு திணையில் ஏற்கனவே மூன்று பேர் தயாராக காத்துக்கொண்டிருந்தார்கள் சீமாச்சுவையர் என்கிற ஐயர் கையில் சீட்டுக்கட்டுடன் உட்கார்ந்திருந்தார் பஞ்சுவையரும் அப்பாதுரை சாஸ்திரிகளும் சுதேசமித்திரன் பத்திரிகையில் தலைக்கு ஒரு ஏட்டை பிரித்து வைத்து படித்துக் கொண்டிருந்தார்கள் கிட்டாவையர் வந்ததும் சாஸ்திரிகள் பத்திரிகையிலிருந்து தலையைத் தூக்கி ஐயர் வாள் தெரியுமா சமாச்சாரம் பீகாரிலே பெரிய பூகம்பமாமே என்றார் பஞ்சுவையர் அது என்ன அவருக்கு தெரியுமா என்று கேட்கிறீர் பூகம்பத்தை உண்டாக்கினதே அவர்தானே லலிதா தபால் ஆஃபீஸுக்குப் போனால் பூகம்பமா வந்துவிடும் என்று இவர் சம்சாரத்திடம் சொல்லிக்கொண்டே இருந்தாராம் அடுத்த நிமிஷம் சீமாச்சு பீகாரிலே பூகம்பம் என்று சொல்லிக் கொண்டு உள்ளே சென்றானாம் முனிப்புங்கவரின் வாக்கு அந்த க்ஷணமே பலிதமாகிவிட்டது என்றார் ஒரு காலத்துல பிராமணனுடைய வாக்கு பளித்து கொண்டுதான் இருந்தது இப்போது எல்லாம் தலைகீழாகிவிட்டது நானும் தான் கேட்கிறேன் அந்த பெண் குழந்தை தபால் ஆஃபீஸுக்கு போகாவிட்டால் என்ன மூழ்கி போகும் தபால் ஆஃபீஸுக்கு போக ஐயர் வீட்டில் ஆள் இல்லையா தேள் இல்லையா என்றார் சாஸ்திரிகள் சீமாச்சு ஐயர் குறுக்கிட்டு ஆள் இல்லாவிட்டாலும் தேள் நிறைய இருக்கிறது ஷட் சும்மா இருங்கானும் லலிதா தபால் ஆஃபீஸுக்கு போனதால் என்ன மூழ்கி போய்விட்டது அதைத்தான் சொல்லுமே உலகம் எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது என்று உமக்கு தெரியுமா என்றார் நீங்கள் இப்படி முன்னேற்றம் பின்னேற்றம் என்று பேசப்போகத்தான் ஊரிலே பூகம்பம் வருகிறது என்றார் சாஸ்திரிகள் நாம் இங்கே பேசுகிறதற்காக பூகம்பம் பீகாரிலே வருவானேன் என்று கேட்டார் பஞ்சுவையர் அந்த பூகம்பம் இங்கே வருவதற்கு எத்தனை நேரமாகும் பகவான் கிருபை செய்தால் அடுத்த நிமிஷம் இங்கேயே வந்துவிடுகிறது பூகம்பம் வருகிறதோ இல்லையோ மகாத்மா நம்முடைய மாகாணத்துக்கு வரப்போகிறாராம் என்று சொல்லி பஞ்சுவையர் பத்திரிகையில் போட்டிருந்த கொட்டை எழுத்து தலைப்பை காட்டினார் எதற்காக வருகிறார் தெரியுமா கோயில்களையெல்லாம் பதிதர்களுக்கு திறந்து விடுவதற்காக வருகிறாராம் பூகம்பம் ஏன் வராது என்று கேட்கிறேன் பூகம்பம் மட்டும்தானா வரும் பூகம்பம் புயற்காற்று பெருமழை பிரளயம் மகா பிரளயம் எல்லாம் தான் வரும் வந்து உலகமே அழிந்து போகும் ஓய் சாஸ்திரிகளே பஞ்சாதி சொல்கிற வாயினால் இப்படி துர்வாக்கு சொல்லி வைக்காதீர் தப்பி தவறி பளித்து வைக்கப் போகிறது என்றார் பஞ்சுவையர் அந்த பயம் நமக்கு வேண்டாம் அப்பாதுரை சாஸ்திரிகள் வாக்கு பளிக்கிறதா இருந்தால் இந்த ஊர் இருக்கும் தீர்க்க சுமங்களி பவா என்று இந்த மகான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் அவருடைய ஆசிர்வாதம் பெற்றவர்கள் எல்லாரும் இருக்கிறார்களா என்ன இந்த ஊரில் மாஜி சுமங்கலிகள் தானே அதிகமாயிருக்கிறார்கள் என்று சீமாச்சுவையர் சற்று கிறுக்காக பேசினார் இந்த வீண் வம்பு கிடக்கட்டும் சீமாச்சு நான் உன்னிடம் ஒரு யோசனை கேட்பதற்காக வந்தேன் என்றார் கிட்டாவையர் முன்னமே சொல்லியிருக்க கூடாதா வா உள்ளே போகலாம் என்று சீமாச்சு சொல்ல இருவரும் உள்ளே கூடத்துக்கு சென்றார்கள் பம்பாயிலிருந்தும் மதராசிலிருந்தும் வந்திருந்த கடிதங்களைப் பற்றி கிட்டாவையர் விவரமாக சொல்லி உன்னுடைய யோசனை என்ன என்று கேட்டார் சீமாச்சுவையர் தம்முடைய அபிப்பிராயத்தை கூறினார் ஆறாம் அத்தியாயம் முடிவுற்றது நன்றி